ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அரசியல் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அருமையான டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மானிட்டரை அழகான முறையில் கேலிப்ரேஷன் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். கேலிப்ரேஷன் மீன்ஸ் என்னங்க? இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற மானிட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிஆர்டி மானிட்டர்லேருந்து நிறைய வெளியே வந்துட்டோம். எல்இடி யூஸ் பண்ணுறோம், எல்சிடி யூஸ் பண்ணுறோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் பேனல் கூட யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான பேனல்ஸ்னால டெக்னாலஜி ஓரியன்டாக நல்லா டெவலப் ஆகும்போது கண்டிப்பாக கலர் பூஸ்டிங்கில், கலர் என்ஹான்சிங்கில் கொஞ்சம் நிறைய மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். பெரும்பாலான ஸ்டுடியோக்களில் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே ஐபிஎஸ் பேனல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஐபிஎஸ் பேனல் யூஸ் பண்ணுறதன் மூலயமா ஒரிஜினல் மெட்டா டேட்டாவில் இருக்கிற கலரை விட அதிகமான முறையில் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது இந்த கலர். ஸோ அதனால் கலர் இல்லாத ஒரு சப்ஜெக்ட்னால கலர் இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிடுறோம். ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஒரிஜினல் மீடியமில் சரியான டோன் அவுட் புட்டை பார்க்க முடியல. ஸோ அதை இப்போ சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்மளுடைய கீபோர்டில் ரன் கமாண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ரன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் DCCW அப்படின்னு டைப் பண்ணுறோம். ஓகேங்களா? டைப் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா மேலே டிஸ்பிளே கலர் கேலிப்ரேஷன் வந்துருக்கும். வெல்கம் டு டிஸ்பிளே கலர் கேலிப்ரேஷன் வந்துருக்கும். நம்ம பண்ண போகிறது எல்லாமே மானிட்டர் கலர் கேலிப்ரேஷன் செய்ய போகிறோம். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் போய்க்கலாம். நெக்ஸ்ட், அடுத்த நெக்ஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமா 2 லோ, இந்த ஃபஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா காமா 2 லோவாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. செகண்டில் குட் காமா, ஓகே, இந்த பேட்டர்னில் இருந்துச்சுன்னா உங்களுடைய காமா செட்டிங்ஸ் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் நல்லா டார்க்கராக இருந்துச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த சாம்பிள்ஸில் இந்த சென்டர் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்குங்களா, ஸோ அதை போல் இருந்துச்சுன்னா உங்கள் காமா லெவல் ரொம்ப 2 ஹையாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த சாம்பிள்ஸை வச்சு தான் நம்ம அடுத்த வர செட்டிங்ஸை பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் போய்க்கலாம். பிறகு இந்த இது மெயின் சாம்பிள்ஸை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கையில் இருக்கிற இந்த பேராமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சரியான முறையில் நம்ம காமாவை வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி கரெக்டான குட் காமா ரிசல்ட்டில் செட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு வேலை. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மானிட்டரோட பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட். இப்போ இந்த மானிட்டர் அண்ட் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் விஷயத்தை எல்இடி மானிட்டரில், எல்சிடி மானிட்டரில், நம்மளோட மானிட்டரில் பண்ணிக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக போய்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேலன்ஸ், ரெட், க்ரீன், ப்ளூ, ஆர்ஜிபி. ஓகேங்களா? இந்த ஆர்ஜிபி செட்டிங் சரியான முறையில் நம்ம சிஸ்டமில் இல்லைன்னா நம்ம பார்க்குற அவுட்புட் சரியான முறையில் வராது. ஸோ நான் சரியான முறையில் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு கலர் கூட குறைய கண்டிப்பாக இருக்கும். சில மானிட்டரில் ரெட்டு ஓரியன்டாக அதிகமாக இருக்கும், சில மானிட்டரில் பார்த்திங்கன்னா ப்ளூ அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன கலர் அதிகமாக தேவைப்படுது நம்ம முடிவு பண்ணி கரெக்டான முறையில் செட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம லேபோட மேக்ஸிமம் நம்மளை ஒத்து போயிடும். நல்ல முறையில் நல்ல ஒரு பிரிண்டிங்லாம் அடித்து கொடுக்க முடியும். ஸோ ப்ரீவியஸ் கேலிப்ரேஷன், கரண்ட் கேலிப்ரேஷன் ரெண்டுத்துக்கும் மேட்ச் பண்ணி பார்த்து கடைசியாக ஃபினிஷ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கலர் கேலிப்ரேஷனோட ஒரு சின்ன டிப்ஸ். நம்ம கேமராவில் எடுக்கக்கூடிய படங்களில் எந்த ஒரு கரெக்ஷனுமே பண்ணப்படாத நம்மளுடைய லேபில் போயிட்டு ஒரு பிரிண்ட் அடிச்சுக்கணும். சாம்பிள் சொல்லணும்னா கேமராவில் வந்து எடுத்த அவுட்புட்டை டைரெக்டாக பிரிண்ட் அடித்து அதை வாங்கி கொண்டு வந்து லேபோட பிரிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிஸ்பிளேவை நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஸோ நம்ம லேபில் கரெக்ஷன்ஸ் செய்ய வேண்டிய வேலை இருக்காது. நம்ம பண்ணுற கரெக்ஷனே சரியான முறையில் நல்ல கரெக்ஷன் தான் அமையும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு டிப்ஸோட நாளைக்கு சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.